வெல்கம் டு TN45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோன்னு சொல்லலாம். எஸ், நம்ம ஒரு 100 days back 100 days சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 100 days சேலஞ்ச் எதை பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டோட ஆரம்பிச்சது, கொஞ்சம் பாசிட்டிவான ஸ்டார்ட்டோட ஆரம்பிச்சது. ஸோ எஸ், ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு ஃபைனலி நம்ம 100th day ரீச் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், இந்த 100 days சேலஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ஹெல்த் வைஸும் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த ஹெல்த்துக்கும் மென்டலி நம்ம நிறையா ப்ரிப்பேர் ஆகணுன்றதையும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு அதில் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணேன், ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணலை. அதை வந்து நான் 100th day தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு லாக் சொல்லிடுறேன். இந்த லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 days என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் கணக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். எஸ், நான் அதை கிளியராக சொல்லிடுறேன். 100 days February 1 May 12 இந்த கணக்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 100 days நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த நாட்களை நிறைய இருக்குது. பட் ஒரு சில நாள் வந்து ஷூட்டுக்காகவும் சரி, கொஞ்சம் பர்சனலுக்காகவும் சரி, சீட்டிங் பண்ண வேண்டிய வேலையை வந்துச்சு. சீட்டிங் இன் த சென்ஸ், நம்ம நார்மல் சாப்பாடு இல்லை ஏதாவது பிரியாணியோ இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஷூட்டில் ஃபுட்டு நம்ம வ்ளாக் பண்ணுறப்ப டேஸ்ட் பண்ணணும், அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அந்த டேஸோட கணக்கு பார்த்தீங்கன்னா, 13 days 13 நாள் 100 days 13 நாள் வந்து நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணல. ஏன் நான் இதெல்லாத்தையும் சொல்லிடுறேன்னா, கம்ப்ளீட்டாக நான் உங்கள்கிட்ட வந்து நான் ஏன்னா 100 days சேலஞ்சுன்னு நான் பப்ளிக்கில் தான் நான் சொன்னது. ஸோ இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடணும். ஸோ அதனால தான் கிளியராக சொல்லிடுறேன். அண்ட் அதில் ஜிம் வந்து சண்டே லீவு, நான் ஸ்டார்ட் பண்ணப்போ சண்டே லீவு. அண்ட் நான் ஜிம்முக்குன்னு அந்த ஃபிட்னஸ் சென்டருக்குன்னு நான் போனது பார்த்தீங்கன்னா 81 days. எஸ், 81 days போனேன். நான் லீவ் விடலை ஜிம்முக்கு. ஜிம் இருந்தப்போ நான் ஜிம்முக்கு போகிறத தடுக்கலை. அந்த சண்டே வீக்லி சண்டே ஒரு நாள் ஜிம்மே கிடையாது. அந்த நாளை தவிர மற்ற நாள் ஜிம் இருந்தப்போ, அதாவது கவர்மெண்ட் இப்போ ஜிம்மெல்லாம் க்ளோஸ் பண்ணுன்ட்டு இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வரைக்கும் நான் ஜிம்முக்கு ஆக்சுவலாக போயிட்டேன். அண்ட் இதில் நான் சைக்கிளிங்குமே வந்து சைக்கிள் வாங்கி நிறைய பேர் சைக்கிள் வீடியோ ஏன் பண்ணலன்னு கேட்டுட்ருந்தாங்க. பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த சைக்கிளில் ஒரு கம்பேட்டபிளாக இல்லை. நான் பிகாஸ் நான் வேறு ஒரு ட்ரைபாட் வச்சும் பண்ணி பார்த்தேன், பட் அது சரியாக வரல. அதனால தான் உங்களுக்கு சைக்கிள் வீடியோ வந்திருக்காது. அண்ட் சைக்கிளிங்கும் நான் வந்து ஒரு 25% இந்த ப்ராசஸில் 25% ஆஃப் டேஸ் வந்து சைக்கிளிங்கும் பண்ணியிருக்கேன். சைக்கிளிங் இந்த சென்ஸ், நான் வந்து குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கண்ட்ரோல்ன்றது என்னென்னா, நம்ம சாதம் இல்லை எனக்குன்னே சொல்கிறேன், ஏன்னா நம்மன்னு பப்ளிக்கை நான் சேர்க்க முடியாது. எனக்கு அப்படின்னா ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறப்ப கண்ட்ரோல் இல்லை, ஆக்சுவலாக கண்ட்ரோல் இல்லை. நம்ம நிறைய இது பத்தாதோன்ற ஒரு மைண்ட் செட்டில், அண்ட் இதுக்கு இன்னும் சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே சாப்பிடணும். இந்த சப்பாத்தி இல்லை இந்த சிக்கன் நான் மீலுக்கு சாப்பிட்றேன், இந்த ஒரு ப்ரோட்டீன் டயட் இப்படி இருக்கிறப்ப எனக்கு அதுதான் சாப்பிடணும், அதை ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் மாறிட்டேன். ஒரு 10 days நான் மாறிட்டேன், அடாப்ட் ஆகிட்டேன். இத்தனை நாளுமே நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். அப்படி சப்பாத்தி சாப்பிட்றப்ப எனக்கு போர் அடிச்சதுன்னா அந்த மாவை கரைச்சி கோதுமை தோசைன்னு வாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிட்டேன், வித் நோ ஆயில். இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் சம் மீல் ரெசிபி வீடியோஸுமே நம்ம ஏற்கனவே இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லை நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து எனக்கு டெவலப் ஆனது நல்லா உணர்ந்தேன். இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஸ்கின் வந்து எனக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் கொஞ்சம் ரகடாக இருந்தது, எனக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் எந்த வித நரிஷிங் க்ரீமும் யூஸ் பண்ணலை, அவுட்டர் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணலை. பட் இந்த இதில் வந்து எனக்கு ஸ்கின் சேஞ்ச் ஆகிறது நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. அது சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது தெரியல, எனக்கு செம்ம டிஃப்ரென்ஸு, அவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் எந்திரிக்கிறோம்ல, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அது அந்த டைம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஆஹா இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு தான் தோணும். ஆனால் எந்திரிச்சிட்டு ஒரு 10 minutes நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டே இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்காது. எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தையே ஏன்டா சொல்கிறேன்னு நிறைய பேர் கேட்கலாம், பட் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டு இது இல்லாமல் நான் பிரியாணின்னு எடுத்துக்கிட்டா, நான் 2 தடவை தாங்க சாப்பிட்டேன் இந்த 100 days சத்தியமாக 2 தடவை தாங்க சாப்பிட்டேன். இந்த எனக்கு இந்த அவ்வளோ டெம்ட் ஆச்சு, சீரியஸாக அவ்வளோ டெம்ட் ஆச்சு. அந்த 2 தடவையுமே ஒன்று ஷூட்டுக்கு சாப்பிட்ருப்பேன், இன்னொன்று வீட்டில் யாரோ வந்து கொடுத்தாங்க, ஸோ அப்போ சாப்பிட்டேன்.
ஸோ ரெண்டு தடவை தான் சாப்பிட்ருக்கேன். அது பெரிய விஷயம், சீரியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அந்த பிரியாணியை தாண்டி மேக்ஸிமம் இந்த சிக்கன் தானே டெய்லி, டெய்லின்னு சொல்ல போனால் ஒரு ஒரு 80% ஆஃப் டேஸ் வந்து சிக்கன் தான் மீல். ஒரு 250 to 300 grams ஆஃப் சிக்கன் தான் மீல். ஸோ அதனால் ஒரு நான்வெஜ் சாப்பிட்லையே அப்படின்ற ஒரு ஒரு இது இல்லை. அண்ட் முட்டை சாப்பிட்டு சளிச்சு போச்சு சீரியஸாக. பிகாஸ் இந்த எல்லோவோட முட்டை சாப்பிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். இது எல்லாம் மட்டும்தான் சாப்பிட்ணும், ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்ணும். ஸோ அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இது ஃபாலோ பண்ண முடியாத டயட் கிடையாது. நான் எந்த வித சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலை, எந்த வித எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் எடுக்கலை. ஸோ இப்படியே நான் வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கேன். அண்ட் எவ்வளோ குறைஞ்சேன்னு அதை நான் ஷர்ட்டுக்காக தான் சொன்னேன். பட் இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், ஒன்று இன்ச்சஸ், இன்னொன்று வெயிட்டு. வெயிட்டை நான் ரிவீல் பண்ணுறது இப்போ பண்ண மாட்டேன், பட் கன்ஃபார்மாக பண்ணுவேன், ஃப்யூச்சரில் கன்ஃபார்மாக பண்ணுவேன். நிறைய பேர் கேட்கலாம் உங்கள் வெயிட்டை சொல்லுங்கள் அப்படின்றத, நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் வெயிட் வந்து நான் சொல்கிறேன் சீரியஸாக, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வெயிட் வந்து 100 days சாலிடாக நான் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 12 kg. இந்த 12 kg தான் நான் குறைஞ்சிருக்கேன். இந்த 12 kg குறைச்சதில் நிறைய பேருக்கு என்ன க்வெஸ்சன் வரும்னா, 100 days 12 kg தான் குறைச்சியா அப்படின்றது. எஸ் இது நான் 12 kg தான் குறைச்சேன். பிகாஸ் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மாற்ற முடியும். பிகாஸ் நானுமே ஸ்டார்டிங்கில் நினச்சேன், ஏன் இவ்வளோ ஸ்லோவாக குறையுது, கிராம் கிராமாக ஏன் குறையுது, இந்த மாதிரி நான் நிறைய நினச்சேன். பட் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இது ஸ்லோ ப்ராசஸ். இன்னொன்று, நான் ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரிக்டாக என்னால் இருக்க முடியலை சீரியஸாக. நிறைய டைவர்ஷன்ஸ் இருந்துச்சு, ஷூட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி, பட் ரீசன்ஸ் நான் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நான் இருந்தாலும் என் மேலேயும் லைட்டாக மிஸ்டேக் இருக்குது, இல்லைனா இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கும்ன்றது தான் என்னோடய ஒரு பாயிண்ட். இது இருந்தாலும் ஒரு 12 kg நான் சாலிடாக குறைச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இன்ச்சஸ் சைஸஸில் இன்ச்சஸ் வந்து நான் ஒரு 3.5 inch குறைச்சிருக்கேன். சீரியஸாக 3.5 inch குறைச்சிருக்கேன். பத்தாத ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே நடுவில் நான் வெளியிலலாம் போட்டு போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு குறையிறது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் இனிமேலும் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் எஸ், நம்ம ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று வச்சோம்ல, அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ஷர்ட்டை வந்து நான் டெய்லி பார்ப்பேங்க. அந்த ஒரு ஒரு சில இந்த அகக்காட்சி பலகை, இந்த சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அட்டைன் பண்ணுறத நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுட்டா, ஒரு நோட்டீஸ் போர்ட்லேயே நம்ம நோட் பண்ணுற மாதிரி வச்சுட்டோன்னா அதை ஈஸியாக ரீச் பண்ணிடலான்ட்டு. ஸோ அப்படி தான் வச்சுருந்தேன். அது தூசியாகி இருந்தது தான் மிச்சம். அதை ரெடி பண்ணி இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் அதை. அது எப்படி இருந்துச்சுன்றதையும் காமிச்சிட்டு, பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரியும் காமிச்சிடுறேன். ஏற்கனவே தம்ப்நெயிலையும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும். ஸோ நம்ம காட்டுறது தானே கரெக்டான விஷயம். எஸ் இதுதான் அந்த ஷர்ட், இந்த ஷர்ட்டு தான் அது. இது அதே ஷர்ட்டு தான், கொஞ்சம் பழைய ஷர்ட்டு தான், பார்த்தாலே தெரியும். இந்த ஷர்ட்டை தான் போடணும்னு நினச்சேன். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணதை விட என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. அது கமெண்ட் செக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஃபுட்டு வீடியோ போட்டேனாலும், ஒரு ஃபுட் பிளாகிங் போட்டேனாலும், 2-3 பேர் அதை கொந்தளிச்சிருவாங்க. ப்ரோ 100 days சேலஞ்சுன்னு சொன்னீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. பட் சாரி அது எல்லாத்துக்குமே, ஏன்னா ஏன் வேலை அது, எனக்கு அது அது கண்டென்ட், அது எனக்கு வேறு வழி கிடையாது. ஸோ அதை நான் பண்ணி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் தெளிவாக என்னென்னதையும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில், ப்ரோ இது இந்த டைமில் சாப்பிடலாமா, இந்த என்னை வந்து ஒரு 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 அவங்க ஒரு ட்ரெயினர் மாதிரி ஆக்கி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் என் ட்ரெயினர்கிட்ட மேக்ஸிமம் என் ட்ரெயினர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்லிகிட்டே தான் இருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸும் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க, இது பண்ணுறீங்களா, இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இதை நீங்கள் பண்ணுறீங்களா, அந்த பேர்லாம் சொல்ல விரும்பலை, இதெல்லாம் கேட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம இதை ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், சீரியஸாக நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டயட் வந்து ஒரு ஒர்த்தபிள் டயட்டுங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு 10 days இந்த டயட் சுத்தமாக விட்டீங்க, ஒர்க் அவுட் சுத்தமாக விட்டீங்கனாலும் உங்களுக்கு மேசிவாக ஏறி இருக்காது, வெயிட்டு கம்மியாக தான் ஏறி இருக்குது. இதை நான் கண் கூட பார்த்தேன். ஸோ இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது எத்தனை பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுதோ தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சொன்ன விஷயந்தான் அது. ஸோ டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த ஷர்ட், இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷர்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த ஷர்ட்டை பற்றி தெரியும். இந்த ஷர்ட் வந்து நான் அந்த டைமில் நான் ஆசைப்பட்டு எடுத்த ஒரு ஷர்ட்டு. இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years கிட்ட ஆகுது. இந்த ஷர்ட்டை இந்த 100 days நான் போடணும். இவ்வளோ கேப் இருக்குது, லிட்டராக இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஷர்ட்டை நான் போடணும், இந்த ஷர்ட்டை நான் வந்து 100 days போடுறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எஸ், இந்த ஷர்ட்டை போட்டுருவோமா,
இந்த டிக்டாக்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிடலாம். எஸ் நம்ம ஷர்ட்டை வந்து போட்டாச்சு 100 days. இந்த ஷர்ட் வந்து எனக்கு இதுக்கு மேலே போட முடியாத மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம 100 days இப்படி ஒரு ஷர்ட்டை வந்து நம்ம வச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனால் நானும் கொஞ்சம் உண்மையை ஒத்துக்கணும், பிகாஸ் 100% நான் அச்சீவ் பண்ணலை, ஒரு 70% தான் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஷர்ட் வந்து அந்த ஒரு ஃப்ரீயாக நான் போடலை ஆக்சுவலாக. இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ரொம்ப மடக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் லைட்டாக அந்தந்த எட்ஜஸ்ட்ல வந்து டைட்டாக தான் இருக்குது. ஸோ அதையும் இன்னும் ஃப்ரீயாக கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் நாளில் ஆக்கிடலாம். அண்ட் அப்படியே இந்த ப்ராசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். பிகாஸ் இது எனக்கு எஃபெக்டிவாக தெரியுது. நான் சப்போஸ் கொஞ்ச நாள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாமல் விட்டாலுமே எனக்கு இது வந்து ஒரு எஃபிஷியண்டான டயட்டாக தான் தெரியுது. இதை பற்றின நிறைய விஷயத்த நான் ஏற்கனவே நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இருந்தாலும் ஏதாவது வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். அண்ட் எஸ் இதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்னும் நான் பண்ணணும், இது பத்தாது, சத்தியமாக பத்தாது. இது இன்னும் நான் கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணுவேன் இதுக்காக. லாக்டவுன் வேறு, அது இன்னொரு அட்வான்டேஜ் கூட. ஸோ நான் அது தாராளமாக பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் இது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்த விஷயம், ஏன்னா நம்ம வந்து இந்த 100 days சேலஞ்சுன்னு நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாக வந்து ஒரு இந்த இதை பற்றின வீடியோ போடலை. கிட்டத்தட்ட 1 month கிட்ட இதை பற்றின வீடியோ போடலை. பிகாஸ் நமக்கு நம்ம ஜிம்மு நான் அதில் வந்து ரெண்டு விஷயம் நான் பிளான் பண்ணி விட்டது என்னென்னா, ஜிம்மை ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சது, அண்ட் இது இல்லாமல் ஒர்க் அவுட்டுன்ற ஒரு செஷனை வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சது. பட் ரெண்டுமே எனக்கு அமைதியில்லை. பிகாஸ் ஜிம்மு நான் பண்ணணும்னு நினச்சப்ப ஜிம்மு இதெல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. அண்ட் ஒர்க் அவுட்னு நினைக்கிறப்ப எனக்கு அது அப்போ வேறு வேறு எனக்கு ஷூட்லாம் வேறு வேறு ஷூட்லாம் இருந்ததுனால ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆகி அந்த இதெல்லாம் பண்ணாமல் ஆயிடுச்சு. பட் ஃப்யூச்சரில் சப்போஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக வரும். இந்த நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த ஷர்ட் நான் போட்டிருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும். இருந்தாலும் நான் எப்படியும் இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த கிளிப்பிங்கும் ஆட் பண்ணியிருப்பேன், போட முடியாத கிளிப்பிங்கும். ஸோ எஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த 100 days சேலஞ்சை என் கூட சேர்ந்து பண்ண குறைஞ்சது 10 பேராவது பண்ணியிருக்காங்க. அந்த 10 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க நேற்று தான் 2-3 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வேறு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் எஸ் நம்ம அவரோட ரெகுலர் வீடியோஸ் வழக்கம் போல் வரும். அண்ட் இதை பார்த்தோன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் குறிப்பு, சிறு குறிப்பு அந்த மாதிரி நிறைய வீடியோஸும் வர பார்க்குறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.